ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேப்சர் மை வொர்க். இன்னைக்கு நம்ம எப்படி மேகி சாண்ட்விச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கடுகு உளுந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதும் நான் இங்கே ஃபைனாக ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆனியனை வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு, உங்களுக்கே தெரியுது கலர் மாறி இருக்கிறது. இந்த டைமில் நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். டொமேட்டோவும் நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற மேகி பவுடர் கொடுத்துருப்பாங்கள்ல மசாலா, அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மேகி தான் பண்ண போகிறேன், ஸோ ஒரு மசாலா பேக்கெட் போடுறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இதில் நான் 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்மளோட மேகியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு மேகி தான், நான் அதை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மேகி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் துவிக்கலாம். இப்போது நான் இங்கே பிரெட் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன், 6 பிரெட்ஸ் வச்சுருக்கேன். இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க மேகியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேகியை. இதே மாதிரி எல்லா பிரெட்லையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பிரெட்லையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் ஆனியன் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம் எல்லா பிரெட்லையும். தென் இது கூடவே கேப்சிகமாக நான் இந்த மாதிரி ஷேப்பில் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், இந்த மாதிரியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்லையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சீஸை துருவி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பிரெட்லையும் ப்ரைஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போது இது மேலே சீசனிங்க்கு கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா பிரெட்லையும். இதை ஆட் பண்ணோடனே இன்னொரு பிரெட்டை வச்சு மேலே மூடிடுங்க எல்லா பிரெட்டையும். இப்போது இது எல்லாமே நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் கிரில்லர் வச்சுருக்கேன், இது மேலே எல்லா பிரெட்டையும் ப்ளேஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தவாலையும் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதை ஒரு 10 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அவனில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேகி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.